வணக்கம். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? நீங்கள் கார் ஓட்டியிருக்கலாம், ஓட்டாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காரில் பயணப்பட்டிருப்பீங்க. காரில் ஸ்டியரிங், கியர், கிளச்சு, ஆக்சிலேட்டர் நிறைய இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் உண்டு. அதை விட இம்பார்ட்டண்டான இன்னும் ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று முன்னால் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு, இன்னொன்று பின்னால் பார்க்கக்கூடிய ரியர்வியூ மிரர். நீங்கள் கார் ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவாங்களோ அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ரியர்வியூ மிரர் கொடுப்பாங்க. ரியர்வியூ மிரர் எப்போதாவது ஒருக்க பார்த்துக்குவாங்க. விண்ட்ஷீல்டில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம், போக வேண்டிய இலக்கு, வானிலை, உங்களுக்கு மலை ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கா இல்லையா, எவ்வளோ ஸ்பீடுக்கு போகணும், எல்லாமே விண்ட்ஷீல்டு பார்த்து கேர்ஃபுல்லாக முன்னால் பார்த்து ஓட்டிகிட்டு போகும்பொழுது பின்னால் வரக்கூடிய வாகனங்களை எப்போதாவது பார்ப்பதற்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கும் ரியர்வியூ மிரர் யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ரியர்வியூ மிரரை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறதை பார்த்துருக்கீங்களா? ரியர்வியூ மிரரை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறவங்க போய் சேரவே முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிறது 100% கேரண்டி. அதனால தான் விண்ட்ஷீல்டு பெருசாக கொடுத்துருக்காங்க, ரியர்வியூ மிரரை சிறுசாக கொடுத்துருக்காங்க. எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது பெரியவங்க அன்னைக்கு வடிவமைச்சிட்டாங்க. அதேமாரி வாழ்க்கைங்கிற பயணத்துலேயும் இதே விண்ட்ஷீல்டு இருக்குது, ரியர்வியூ மிரர் இருக்குது, ரெண்டுமே நம்ம மைண்டில் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா கடந்த கால வேதனைகள், கடந்த கால சாதனைகள், வெற்றிகள், தோல்விகள், காதல் தோல்விகள், வாழ்க்கையில் மனமுறிவுகள், சில துரோகங்கள், சில இழப்புகள், இதன் மூலமாக அதையே சிந்திச்சுக்கிட்டு ரியர்வியூ மிரருங்கிற கடந்த காலம் நடந்ததே பார்த்துட்டே பயணப்பட்டு இருப்பாங்க. வாழ்க்கை மிஸ்ரபிளாயிரும், அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகி முட்டி நிற்கும். இருக்கக்கூடிய கரண்ட் லைஃபுடைய இனிமையான ஒரு சந்தோஷத்தையும் எதிர்காலத்தில் பறந்து இருந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் அந்த விண்ட்ஷீல்டில் பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு எப்போதாவது ஒரு முறை அந்த ரியர்வியூ மிரர் பார்த்து பழைய வாழ்க்கையை எப்போதாவது ஒரு முறை யோசிச்சுக்கலாம். ஒழிய எப்பொழுதும் அதை பார்க்கக்கூடாது. நமக்கு முன்னால் ஒரு இனிமையான வாழ்க்கை பறந்து விரிந்திருக்கு, ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம பயணப்படணும். நம்மளோட இலக்குகளை அடைய வேண்டுமானால் எதிர்காலத்தை விரிந்திருக்கிற இந்த வாழ்க்கையை அந்த மிகப்பெரிய விண்ட்ஷீல்டில் பார்த்துட்டு நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். விண்ட்ஷீல்டை அதிகமாக பயன்படுத்துவோம், ரியர்வியூ மிரரை கம்மியாக பயன்படுத்துவோம். Let us focus more in our future rather than our past. Wish you a very happy, safe, secure journey, not only in the highways but also in your personal life.